மேகன் ஃபாக்ஸ் லேட்டஸ்ட்டாக கொடுத்த இன்டர்வியூவில் இவங்க பாய் ஃப்ரெண்ட் பிளட்டை குடிப்பேன்னு சொன்ன வீடியோ வைரல் ஆகிட்டு இருக்கு. ஹாலிவுட்டில் சில சாத்தானிக் கல் குரூப்ஸ் இருக்கதாகவும் அவங்க ஹாலிவுட்டை கண்ட்ரோல் பண்ணுறதாகவும் நிறைய நியூஸ் அப்பப்போ வரும். கல் குரூப்ஸை எக்ஸ்போஸ் பண்ணி ஐஸ் ஒயிட் ஷர்ட் படம் எடுத்தனால தான் ஸ்டான்லி கியூப்ரிக்கை கொன்னாங்கன்னு சொன்னதை கான்ஸ்பிரசி தியரின்னு நம்ம ஓரங்கட்டி வச்சாலும் செலிபிரிட்டிஸ் லைஃப் ஆச்சரியம் நிறைஞ்சதாக தான் இருக்கு. டிரான்ஸ்ஃபார்மர் சீரீஸில் நடிச்சு ஃபேமஸ் ஆன மேகன் ஃபாக்ஸ் ஆஸ்டின் கிரீனை கல்யாணம் பண்ணி இவங்களுக்கு மூணு பசங்க இருக்காங்க. கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஒன்னா இருந்தவங்க அவங்க ரிலேஷன்ஷிப்பை பிரேக்கப் பண்ணிக்கிட்டு மேகன் ஃபாக்ஸ் மிஷின் கன் கெல்லி டேட் பண்ணி எங்கேஜ்மெண்ட்டும் பண்ணிக்கிட்டாங்க. இவங்க ஒன்னா ஃபங்க்ஷன்ஸ் அட்டெண்ட் பண்ணதை பார்த்த ஃபேன்ஸ் மேகன் ஃபாக்ஸ் எங்க இருக்கணும்னு எம்ஜிகேவோட லைஃப் எனர்ஜியை ட்ரெயின் பண்ணிட்டு இருக்காங்கன்னு விளாட்டா மீம்ஸ் போட்டுட்டு இருந்தாங்க. மேகன் ஃபாக்ஸ் அவங்களோட ரீசன்ட் மேகசின் இன்டர்வியூல இவங்க ரெண்டு பேரும் சில அகேஷன்ல ரிச்சுவல் பிராக்டிஸ்க்காக அவங்களோட சில டிராப்ஸ் ஆஃப் பிளட்டை குடிச்சுப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் மிஷின் கன் கெல்லி கிளாஸை வச்சு கட் பண்ணிக்கிட்டு என் சோலை எடுத்துக்கோன்னு சொன்ன இன்சிடென்ட்டும் நடந்துச்சுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோ பயங்கர கான்ட்ரவர்சியை கிளப்பியிருக்கு. மேகன் ஃபாக்ஸோட ஜெனிஃபர்ஸ் பாடி படத்துல ஒரு மியூசிக்கல் குரூப் மேகன் ஃபாக்ஸை சடங்கு பண்ணி பலி கொடுப்பாங்க. அந்த படம் பாக்குறப்போ இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்குன்னு நினைச்சதுக்கு அதுல நடிச்ச மேகன் ஃபாக்ஸே இந்த பிராக்டிஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. செலிபிரிட்டிஸை பார்த்து டாட்டூ போடுறது அவங்க லைஃப் ஸ்டைல் அடாப்ட் பண்றதுன்னு நிறைய ஃபேன்ஸ் இன்னும் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் செலிபிரிட்டிஸோட இந்த மாதிரி டார்க்கர் சைட் தெரிஞ்சா அடுத்து இது எதையுமே பண்ண மாட்டாங்க. இது மாதிரி வீடியோஸ் அண்ட் மூவி ரிவ்யூஸ் பாக்குறதுக்கு மூவி பட்டியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.